எவ்ரிவான் வெல்கம் டு ஹண்ட்ரட் லேர்னிங். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸாம் வந்துருச்சு இல்லையா? ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு, கிட்டத்தட்ட நம்ம பப்ளிக் எக்ஸாம் வரையே நினச்சிட்டு எழுதுறது தான் நமக்கு என்னது குவார்ட்டர்லி எக்ஸாம் இல்லையா? ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாம்லேயே நம்மளுக்கு எத்தனை இயல் தமிழில் கொடுத்துருக்காங்க, ஆறு இயல் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆறு இயல் அப்படின்னு இப்போ நாமே சொல்லப்ப, ஸோ ஆறு இயலா அப்படின்னு நினைக்காதீங்க, ஜஸ்ட் அரே இயல் தான். ரொம்ப ஈஸியாக இதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு 90% நம்ம ரெடி ஆனதுக்கு சமம் இல்லையா? நம்ம அது வரைக்கும் படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்துட்டு ரொம்ப நல்ல மார்க்ஸே எடுக்கலாம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 6 யூனிட்ஸை நம்ம எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 1 டே பிளான் பார்த்துடலாமா? ஸோ இன்னைக்கு ஒரே நாள் தான் இருக்குது, நாளைக்கு எக்ஸாம். ஸோ எப்படா படிக்கிறது அப்படின்னு நீங்கள் வரி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு வரிசும் வேண்டாம். இந்த வீடியோவில் நம்ம ஒரே நாளில் எப்படி 100 மார்க்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இப்போ டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா? ஸோ என்னென்ன டைம் டேபிள் அப்படின்னா, மார்னிங் இப்போ நீங்கள் எந்திரிக்கிறதுலேருந்து நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ரொட்டீனுக்கான டைம் டேபிள் தான் இப்போ நான் சொல்ல போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் இன்டர்னலில் போட்ட 10 மார்க்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் நம்ம எழுத போகிற அந்த 90 மார்க்ஸ் அப்படியே நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த 90 மார்க்ஸ் நம்ம அப்படியே வாங்குறதுக்கான டைம் டேபிள் தான் இப்போ நம்ம சொல்கிறோம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் நம்ம ஒரு 6-7 எந்திரிச்சிட்டோன்னா ரிஃப்ரெஷ் எல்லாம் ஆகிட்டு 8:00 நம்ம புக்கை எடுக்க போகிறோம். ஸோ 8:00 புக்கை கையில் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் இல்லையா? ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால மைண்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம நெடுவினா பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் நம்ம கதை கதையாக பேஜ் பேஜாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ பேஜ் பேஜாக எழுதுறதுக்கு கண்டென்ட் நமக்கு ஞாபகம் இருக்கிறதுனால நம்ம மார்னிங்கே அதை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ எப்படி படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லை, நம்ம படிக்க போகிறது பேக் டு ஃப்ரண்ட் தான் படிக்க போகிறோம் சரிங்களா? ஸோ இயல் 6 ஆரம்பிக்கலாம். ஸோ இயல் 6 இருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இயல் 6, 5, 4 இந்த 3 இயலும் மார்னிங் 8:00 10:00 படிச்சு முடிச்சிடுறோம். ஸோ ஒரு யூனிட், இந்த ஒரு யூனிட்ல 3 questions இருக்கும், மேக்ஸிமம் 4 questions இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 to 4 questions ஒவ்வொரு இயர்லையும் இருக்கிறத நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட போறீங்க. இதில் நம்ம இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, அந்த க்வெஸ்சனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நெடுவினா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், 3 இயலுக்கு நம்ம படிக்கிற வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ 3 இயல் நம்ம படிச்சிருவோமா? 3 இயல் நெடுவினா படிச்சு முடிச்சிட்டாலே ஒரு பெரிய ஒரு விஷயமே முடிஞ்சு போயிடும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 10 to 10:15 வரைக்கும் நம்ம பிரேக் டைம் ஓகேங்களா? நம்ம போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்துக்கலாம். ஸோ 10:15 அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா, 12 noon வரைக்கும் அடுத்த ஒரு 2 hours என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடுத்த செட் ஆஃப் நெடுவினா படிக்க போகிறோம். ஸோ இயல் 3 இயல் 1 வரைக்கும் இருக்க நெடுவினா ஃபுல்லாக படிச்சுக்கலாம். ஸோ இதில் இந்த 2 ஹாஃபில் ஏதாவது படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் கண்டிப்பாக ஒரு நெடுவினா, ஒரு செய்யுள்ள கொடுக்கறது உரைநடையில் கொடுக்குற 2 நெடுவினாவும் கண்டிப்பாக அட்டன் பண்ணிட முடியும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்பாங்க ஓகேங்களா? ஏன்னா நமக்கு 6 யூனிட்ஸ் அப்படின்னு இப்போ கொடுத்துருக்கும் போதே நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து ஒரு எய்தர் க்வெஸ்சன் வரும், நெக்ஸ்ட் ஹாஃப்லேருந்து எய்தர் க்வெஸ்சன் வரும். ஸோ ஒரு ஹாஃபை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும், இன்னொரு ஹாஃபையும் வந்து நம்ம 80-90% பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த இயல் முடிச்சிட்டோம், ஒரு 12:00 வரைக்கும் நெடுவினா முடிச்சிட்டோம்னு சொன்னால் இதுலேயே நமக்கு குருவினாவும் வந்துடும், சிறுவினாவும் வந்துடும். பட் இருந்தாலும் க்வெஸ்சன் டிஃபர் ஆகும் இல்லையா? ஸோ நம்ம அடுத்து அதை பார்ப்போம். ஸோ இப்போ லஞ்ச் டைம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 12 வரைக்கும் நெடுவினா ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கு அப்புறமா லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் ஓகே. 12 to 1 லஞ்ச் டைம் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 1:00 2:00 வரைக்கும் இருக்க எல்லா சிறுவினா பார்க்க போகிறோம். அதாவது இயல் 6, 5, 4 பேக்வர்ட்ஸ்லேருந்து போகிறோம் இல்லையா? ஸோ அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1:00 2:00 வரைக்கும் சிறுவினா எல்லாம் பார்த்துருங்க. அடுத்து 3:00 4:00 வரைக்கும் நம்ம வந்துட்டு அடுத்த 3 இயல் ஓகேங்களா, 3, 2, 1 இயலோட சிறுவினாலாம் பார்த்துடலாம். ஸோ சிறுவினாலாம் பார்த்துட்டோம்னாலே ஒரு பெரிய இதே முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, ஒரு 4 to 4:30 பிரேக் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம வந்துட்டு 4:30 to 5:30 வரைக்கும் நம்ம குருவினா எல்லாம் பார்க்க போறோம் சரிங்களா? சோ இப்போ நம்ம சிறுவினா நெடுவினா படிச்சாலே குருவினா வந்து ஒரு 70-80% கவர் ஆயிரும். சோ அதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிரலாம். ஒரு 1 ஹவர் மேக்ஸிமம் உங்களால 5:30 குள்ள முடிக்க முடியல அப்படினு சொன்னா 6 வரைக்கும் எடுத்துக்கோங்க. சோ 6 வரைக்கும் எடுத்துட்டு
எல்லா குருவினா ஃபுல்லாக வந்து படிச்சு முடிச்சுருங்க. ஸோ எல்லா குருவினா படிச்சு முடிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம குருவினா சிறுவினா நெடுவினாங்கிறது ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். இதுக்கப்புறம் என்ன நமக்கு பேலன்ஸ் இருக்கும், புக் பேக் க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5:30 முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 5:40 வரைக்கும் பிரேக் எடுத்துட்டு ஒரு 5:45 நீங்கள் என்ன ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் பேக்கில் இருக்க 1 marks எல்லாம் பாருங்கள். ஸோ புக் பேக்கில் இருந்தால் 90% நமக்கு 1 marks வரும். ஸோ அந்த புக் பேக் 1 marks எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து புக் பேக் உள்ள இருக்கிற இந்த இலக்கண க்வெஸ்சன்ஸ், புணர்ச்சி விதிகள் இதெல்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிங்க. புக் பேக்ல கொடுத்துருக்க இந்த மெய்யை எழுதுறது எப்படி, ஒரு வாக்கியம் கொடுத்துட்டாங்கன்னா அது பிரிச்சும் சேர்த்தும் எப்படி எழுதணும், அந்த சொற்றொடரை எப்படி அமைக்கணும், இந்த மாதிரி புக் பேக்ல எல்லா க்வெஸ்சனும் கொடுத்துருப்பாங்க. இந்த 6 கொடுத்துருக்க எல்லா புக் பேக் க்வெஸ்சன்ஸையும் பாத்துருங்க. நயம் எப்படி எழுதணும், அணி எப்படி எழுதணும் அப்படிங்கிறது எல்லாம் இந்த புக் பேக் க்வெஸ்சன்ல 8:00 வரைக்கும் படிங்க, ஓகேங்களா? அதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே ரீகால் ஒரு 6:30 வரைக்கும் நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டோம் அப்படின்னு 8:00 வரைக்கும் கிட்டத்தட்ட படிங்க. 6:30 எல்லாமே புக் பேக் க்வெஸ்சன் எல்லாம் முடிச்சிட்டோம். 7 அரௌண்ட்னா 1 hour நம்ம என்னெல்லாம் படித்தோமோ அதை ரீகால் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட்டாக புக்கையே படித்து முடிச்சிட்டோம். ஒன்றுமே பேலன்ஸ் இல்லை, நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒரு டேலேயே படித்து முடிச்சிட்டோம். எல்லாரும் நம்ம எப்பவுமே ஒரு டேக்கு முன்னாடி தான் படிக்க போகிறோம். ஸோ இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம 90 out of 90 வாங்கிடலாம், சரிங்களா? இந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை முடித்தாலே தட்ஸ் ஆல், நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடித்தனால எல்லாத்தையும் இன்னொரு தடவை வந்து ஒரு ரீகால் பண்ணிருங்க. இந்த மனப்பாடம் படிச்சிருங்க, புக் பேக்ல வரும்போதே மனப்பாடம் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே பாத்துருங்க. அதே மாதிரி வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் நம்ம விட்டுருந்தோம், ஏதாவது பேலன்ஸ் இருக்குன்னா இந்த 8 to 9 o'clock வரைக்கும் பாத்துருங்க, ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் அதுக்கப்புறம் ரீகால் பண்ணும் போதே நம்ம என்ன பண்றோம், 8 to 9 o'clock வந்துட்டு நம்ம மனப்பாடம் எல்லாம் பாத்துரலாம், ஓகேங்களா? இப்ப மனப்பாடம் பார்த்துக்கலாம், அப்புறம் எல்லாத்தையும் நம்ம ரீகாலும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ரீகாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கலாம், ஓகேங்களா? சரி, இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? ஜஸ்ட் நான் ரீகால் நான் அதோட நீட்டாக எழுதிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் நம்ம ரீகால் பண்ணிக்க போகிறோம். ரீகால் ஆல் விச் வி ஹாவ் ஸ்டடீட், ஓகேங்களா? ஓகே, நம்ம என்னெல்லாம் படித்தோமோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் படிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே கண்டிப்பாக நம்ம வந்து 90 out of 90 வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.